வணக்கம் மக்களே, யோகேஷ்ன்ற விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபச்சிஷுமா நான் பார்க்க போனேன். அதாவது நம்ம பைப்பில் கண்ணாக்கிற நம்மளுக்கே ஒரு நாலு நாள் முன்னாடி டிஎன்ஏ த டோன்ஸ் சி டிஎன்ஏ த டான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேறு லெவலில் குத்து டான்ஸ் விட்டுருந்தான் ஒன்று. ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் சேனலில் அந்த சாங் அவன் சொன்ன மாதிரி டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அதில் கொடுக்குற ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் போது அந்த கோடு வந்து எங்கே போய் எடுக்கணும் அப்படின்ற ஃபுல் மேட்ரு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே ரெடி, இப்போ நம்ம என் விஷுவிலே போகிறோம். அப்படின்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ குளோவல் ஈவெண்ட் சும்மா ஃபேர்வெல் லெவலுக்கான ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. ஓகேங்களா? அது இந்தியன்ஸ் ஒரு வருமா வராதா அப்படின்ற மேட்டர் பார்க்கலாம். இப்போ தான் மெயின் விஷயங்களே போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கொன்னி சி அந்த பன்னி MP40 எப்போ ஃப்ரீயாக வரப்போகுது, நம்ம இந்தியன் சர்வருக்கு அது எப்போ ரிட்டர்ன் பேக் வரப்போகுது அப்படின்ற எல்லா மேட்டரையும் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ தயவுசெஞ்சு யாரும் கோப்புக்கு எதுவுமே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ வளவலன்னு பேசாமல் இந்த வீடியோவில் இப்போ எல்லாம் குடு குடுனே ஓகே மிளகு நம்ம ஃபஸ்ட் எடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎன்ஏ த டான்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு குத்து டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரியே டார்கெட் ரீச் ஆக போகுது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு கூடிய கோடு இல்லை அது எப்படி கொடுக்க போகிறான் அப்படின்ற மேட்டர் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, புது ஈவெண்ட்டு. இது ஆக்சுவலாக ஈவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. சோ ஓகே, இது ஒரு ஈவெண்ட்டு தான். ஓகேங்களா? இது ஒரு ஒன் ஆஃப் த நியூ ஈவெண்ட்டு. என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேட்ச் நோட், ப்ராஜெக்ட் கோபரா இந்த மாதிரி எத்தனை பேர்த்து கூட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. என்னென்ன ஃப்ரீ ஃபயரில் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இருக்குது மக்களே. அதாவது அந்த பூயா டே, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தேவ் பிளாக்கு, அந்த ஹேக்கர்ஸ்லாம் ஒழிச்சானுங்க பார்த்தீங்களா, அந்த சிஸ்டம், அப்புறம் ஆன்டிஆக் சிஸ்டம்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில். அதெல்லாம் என்றைக்கு வந்துச்சு, அதோட பேர் கீரு எல்லாமே கொடுத்துருக்கான். இது ஏதோ ஒரு புக்கு மாதிரி இது, நம்ம படிக்கிற புக்கே படிக்க மாட்டோம். இது ஏதோ ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன விட்டுருக்கான் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு விட்டுக்கிறான். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நான் சும்மா அந்த பொம்மையை மட்டும் பாட்டு வெளியே வந்த மக்களே, இது ஒன்று எப்படி சொல்கிறது அவ்வளோ பெரிய ஈவெண்ட்லாம் கிடையாது. சும்மா ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். ஓகேங்களா? ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த டிஎன்ஏ த டான்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வேறு லெவலுக்கான ஒரு பாட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2.0 அதாவது 2.0 வந்து வியூஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பண்ணி சி என்னது அந்த கரடி பொம்மை அப்புறமேட்டு இன்னும் 4-5 ரிவார்ட் தரேன் அப்படின்னு கருணாகரன் சொல்லியிருந்தான். ஸோ அவன் சொன்ன மாதிரி 1.7 crore போயிடுச்சு நியர்லி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாளில் இல்லை 1 நாளில் கண்டிப்பாக அவன் சொன்ன டார்கெட் அதாவது 2.0 crore வந்து ரீச் ஆயிரும். இதில் ஒரு டவுட்டும் கிடையாது. நம்மளுக்கு இந்த கரடி பொம்மை ஃப்ரீயாக தான் கிடைக்க போகிறான். அப்புறம் அந்த லூட் பாக்ஸு, இந்த முட்டை, அப்புறம் அந்த கொடுத்துருது அந்த பேனரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போ ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஓகே, இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி தான் கொடுக்க போகிறான்? இப்போ நம்ம ஏதாச்சும் கோடுனா கோடு போட்டு எடுத்துடலாம், இதெல்லாம் எப்படி கொடுப்பான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பீங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ரிவார்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடு மூலிமா கிடைக்காது சத்தியமாக. ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு 2.0 crore நாளைக்கு வந்து ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் இன்னைக்கு நைட்டே ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் அந்த மாதிரி. ஸோ மெயில் பாக்ஸில் வந்துடும், அதாவது டிஎன்ஏ டான்ஸ் அந்த வீடியோ வந்து இவ்வளோ வியூஸ் போயிடுச்சு அதனால் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிஃப்ட் ரிவார்ட் தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரீ ப்ராயர் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி மெயிலே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளைம் மட்டும் பண்ண போதும். கோடி கீடுன்னுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அஃபிஷியலாக கரீனாவே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கோடு தர மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் மெயில் வந்துடும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேட்டருக்குள்ள போயிடலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா M1887 நெக்ஸ்ட் ஃபேடல் வீல் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அதுவும் 200-1000% கூட வச்சுக்கோங்க, 1000% கன்ஃபார்ம் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த M1887 வரக்குள்ள அந்த M1887 ஸ்கின்னு மட்டும் வரப்போகுது கிடையாது, அது கூட சேர்ந்து எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸும் வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளூ வால், கிட்டார் என்னது இது பேக்கா, ஓகே பேகு, லூட் பாக்ஸ், அப்புறம் ஒரு கொடுவா, அது என்னது சாம்ராய் கத்தி, அப்புறம் ஒரு காரு, பேராசூட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ மேபி இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கலர், அது பச்சை கலரை வச்சு எத்தனை ரிவார்ட்ஸ் வருது நம்மளுக்கு அடுத்த மாதம். ஓகேங்களா? ஸோ இது மேபி எவ்வா M1887 இருக்குமா இல்லை நார்மல் ஸ்கின்னாக இருக்குமா அப்படின்றது இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட் ஆயிடுச்சு, எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி சொல்கிறது, மேபி இது ஒரு வெப்பியூண்டாக கூட வரலாம், அது கூட எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கூட வரலாம். அதாவது M1887 ஏதாச்சும் ஒரு வெப்பியூனில் வந்துட்டு அது கூட எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸாக அந்த லூட் பாக்ஸ், பேராஷூட்டு அந்த மாதிரி வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ இது எவ்வா M1887 வருமா
இல்லை நார்மல் ஸ்கின்னாக வருமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் விட்டுட்டான், அதாவது இந்த பச்சை கலர்லேயே எக்கச்சக்கமான விஷயம் வர மாதிரி. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு மக்களே. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதோ அதை கீழே கமெண்டில் போட்டுன்னு அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. இது எவ்வளோ அமௌண்ட் ஏச்சவனா வருமா இல்லை நார்மலாக வருமா அப்படின்ற ஒரு மேட்ரை எனக்கு இன்னுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் எதாக இருந்தாலும். ஸோ அதனால தான் இது வரைக்குமே நான் கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளூ வால் ஸ்கின் தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சர்வரில் வேறு லெவலுக்கு ஃபேமஸாக போயிட்டுருக்குது. என்ன இவன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளூ வால். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிடையாது, இது அவங்க சர்வரில் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் பாக்ஸ் இருக்கும். அந்த கிரேட் பாக்ஸில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு டோக்கன், அதாவது ஜஸ்ட் ஒரு 10 டைமண்ட் போட்டே ஒரு டோக்கன் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டோக்கன் வச்சு நீங்கள் எக்கச்சக்கமான க்ளூ வால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியேப்பட்ட ஒரு ஈவெண்ட்டு நம்ம சர்வர்லாம் வந்துருக்குதா? வரவே வராது, இதுக்கு மேலே வரவும் வாய்ப்பு கிடையாது. அப்படியேப்பட்ட ஈவெண்ட்டு தான் நம்ம பிரச்சில் சர்வர், அப்படி சர்வர், இப்படி சர்வருன்ட்டு வந்துட்டுருக்குது. பட் நம்ம சர்வர் வரவே வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது கால குடும்ப விளையாடே. ஓகே, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பன்னி எம்பி ஃபாட்டி எப்போ ஃப்ரீயாக வரும் அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பன்னி எம்பி ஃபாட்டி கண்டிப்பாக இந்த வாட்டி ரிட்டன் பேக் வரும். ஸோ எந்த வாட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்த மாதம்னா இல்லை நாளைக்கு தான், அடுத்த மாதம். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு இது எதிர்பார்க்கலாம், இது நம்ம சர்வரில் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏன்னா நம்மளுக்கு அடுத்த மாதம் பன்னி ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பன்னி அந்த ஈஸ்டர் பன்னி டேலாம் கொண்டாட மாட்டோம், எங்கேயுமே கொண்டாட மாட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு நிறையா இந்த பன்னி ஈவெண்ட் நிறையா ரிவார்ட்ஸ் எங்கே வரும்னு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேசில் சர்வர், ஆப்பிரிக்கா சர்வர் அப்படி மட்டும்தான் நமக்கே வரும். பட் நம்ம சர்வருக்கும் நிறையா ஃப்ரீ ரிவார்டு கொடுப்பான், வருஷம் வருஷம் அப்படி கொடுத்துட்டு இருந்தான். பட் இந்த வருஷம் எப்படி கொடுக்க போகிறான்னு தெரியவில்லை. பட் இந்த வருஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கின்னு ஏதாச்சும் வரலாம் ஃப்ரீயாகவே, அதாவது வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி, பட் ரிட்டன் பேக் கண்டிப்பா ஆகும் இந்த பன்னி ஈஸ்டர் டே. ஓகேங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாம காலையில் நம்ம ஒன்னு போட்டிருந்தோம், ஃப்ரீ ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வரப்போது. அந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாவே விளையாடலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா, ஸோ நான் காலையில் சொல்ல இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே இந்த பெட்டுக்கு ஃபுட்டு அதெல்லாம் போடலாம் அப்படின்னு நான் காலையில் சொல்ல. பட் இதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டுக்கு வந்து நம்ம ஃபுட்டு போட்டு அப்புறம் அந்த கிராப்ஸ்லாம் வளர்த்தி அது கொடுக்குற காயின்ஸ் வச்சு நம்ம ஃப்ரீ ரிவார்டு எடுக்கலாம். பட் அந்த பெட்டுக்கு ஃபுட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அது மேபி நம்மளுக்கு டைமண்ட்ஸில் வரலாம். மேபி ஃபுட்டு போனால் ஒரு 10 டைமண்ட் அந்த மாதிரி கட்டணும்னு நினைக்கிறேன். பட்டு நம்மளுக்கு அது ஃப்ரீயாகவும் வரலான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல சரியா அந்த ஈவெண்ட்டை பற்றி. பட் அந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஃப்ரீ ரிவார்டு நிறையா வரப்போகிறது, பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி ஓகேங்களா, ஓகே ரைட். ஸோ இது மேலே இந்த வீடியோவில் நான் சத்தியமாக நல்லா பேச முடியல. ஓகேங்களா, அப்படியே அப்படியே சொல்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே வெயில் கொளுத்திட்டுக்குது, அதில் சூட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மக்களே, இதுக்கு மேலே நான் பேசினா மயக்கம் போட்டு விழுந்துறேன். ஆனால் இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ரைட். இப்போ என்ன சொல்கிறது, உங்களின் முஸ்கமில் பாய்.